ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட குட்டியான அழகான வீட்டோட வீட்டு வேலைங்க எந்த லெவலில் போயிட்டுருக்குங்க தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தனி வீடு கிடையாது, இது வந்து அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோர் வீடு தான் எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்லேயே பார்த்து வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து அது கொஞ்சம் லோ வோல்டேஜாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நாங்கள் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் சென்ட்ரலில் இருக்கிற ரேக்கை எடுத்துருப்போம் பாருங்கள். இங்கே வந்து டிவி ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணக்கப்புறம் காமிக்கிறேன் ஒரு வீடியோ எடுத்து. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 280 வீடு இருக்குது. எல்லா வீடுமே வந்து ஒரே மாதிரி ஒரே சைஸில் கட்டப்பட்ட வீடு தான். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சில ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ பாருங்கள், என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் விண்டோ இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா உங்களுக்கு ஒரு கபோர்ட் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ்க்கு இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேலே வந்துலாம் உங்களுக்கு பெருசாக ரேக் எதுவும் கொடுக்கல. இதுதான் உங்களுக்கு ஹாலோட ஃபுல் வியூ. ஒரு சைடில் வந்து உங்களுக்கு விண்டோ இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கபோர்ட் கொடுத்துருப்பாங்க. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்ரூம் இப்போ பாருங்கள். இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே போகிறோம். சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் வந்து ஒரு கட்டில் போட்டுட்டு பீரோ ஒன்று வச்சுக்கலாம். நாங்கள் பாருங்கள், பெட்ரூம்லேயும் வந்து ரெண்டு ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போட்டே இருக்கணும். ஸோ அவருக்கேற்ற மாதிரி எங்கள் சுற்றினாலும் வீட்டு ஃபுல்லாக ப்ளக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஜன்னல் வீடு அலாட் பண்ணுறப்பே உடஞ்சா இருந்துச்சு. ஜன்னலுக்கு வெளியில் பாருங்கள், ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. காற்று சூப்பராக வந்துட்டுருக்கு. பெட்ரூமில் வந்து ஸ்டோரேஜ்க்காக மேலே ஒரு ஸ்லாப் வச்சுருக்குறாங்க. பெரிய பெரிய பாத்திரம் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து ஹாலில் கொடுத்த சைஸ்க்கே ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. தேவைப்பட்டால் நம்ம இதை பீரோவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் வந்து ஒரு கட்டில் போட்டு பீரோ வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப சின்ன பெட்ரூம் தான், ஆனால் வீடே இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வீடு தான். இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கட்டியிருந்தது சுத்தமாக நல்லாவே இல்லை. கிச்சன் வந்து ஒரு குடோன் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ பார்க்க தான் கிச்சன் வந்து கிச்சன் மாதிரி இருக்குது. எங்கிட்ட பழைய கிச்சனோட பிக்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கிச்சன் வந்து எல் ஷேப்பில் நாங்கள் வச்சுருக்கிறோம். பொதுவாகவே சமைக்கிறப்போ ரொம்ப வேர்க்கும். இந்த வீட்டில் வீட்டை சுற்றி மரம் நிறையா இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து ஜன்னலை திறந்து வச்சா போதும், காற்று நல்லாவே வரும். சமைக்கிறப்பையும் பாத்திரம் வளர்க்குறப்பையும் வேர்க்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சிங்க்கு கூட பக்கத்துலேயும் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது, கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. கம்மியான பொருள் தான் வச்சுக்க முடியும், ரொம்ப குப்பை மாதிரி நிறைய பொருள் போட முடியாது. அந்த கிச்சன் ரேக்குக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் தான் அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலான்ட்ருக்குறோம். வேறு ஏதாவது பெரிய திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி, ஏன்னா எங்கள் வீட்டில் அண்டா குண்டா கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் மேலே போட்டு அடக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து சிங்கை வந்து வைக்கணும். அது போக கிச்சனுக்கெலாம் டைல்ஸ் ஓட்டணும், கீழெலாம் டைல்ஸ் ஓட்டணும். பாத்ரூமும் டாய்லெட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுலேயுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் பார்த்துருக்குறோம். ஷவர் போட்டிருக்கோம். அது போக ஹாட் வாட்டருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பாத்ரூம். பக்கத்துலேயே வந்து டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சமாக கேப் இருக்குது. நாங்கள் அந்த கேப்பில் தான் வந்து வாஷிங் மிஷின் வைக்க போகிறோம். ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து வேறு எந்த இடத்துல வைக்க முடியாது. வீடு ரொம்ப சிறுசு. ஸோ இருக்கிற இடத்துல வந்து நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வைக்க போகிறோம் பாருங்கள். அதுக்காக திட்டுலாம் கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் வாஷிங் மிஷினுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீட்டோட ஃபுல் வியூ. வீட்டுக்கு வெளியில் பாருங்கள், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு இடையில் வந்து ஒரு லென்த்தியான கேப் நமக்கு இருக்குது. இந்த கேப்பை தான் நம்ம வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கணும். இந்த இடத்துல நாங்கள் வந்து கொடி கட்டலான் இருக்கிறோம். கொடி கட்டினதுக்கப்புறம் துணி காய போட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் குடி வந்துட்டாங்க. நாங்கள் தான் வந்து சொல்லப்போனால் ரொம்ப லேட்டாக அந்த வீட்டு குடி போகிறோம். இந்த அழகான குட்டியான வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.